செங்கல்பட்டு அருகே தேர் திருவிழாவிற்கு வந்த இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமிய பெண் ஒருவர் மோர் வழங்கியதுடன் குடித்துவிட்டு கீழே போட்டுச் சென்ற பிளாஸ்டிக் டம்ளர்களை கைகளால் எடுத்து அப்புறப்படுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களுக்கு இஸ்லாமிய பெண் ஒருவர் தாகம் தீர்ப்பதற்காக மோர் வழங்கினார். பின்னர் பக்தர்கள் குடித்துவிட்டு கீழே போட்டுச் சென்ற பிளாஸ்டிக் டம்ளர்களை அந்த இஸ்லாமிய பெண் கைகளால் எடுத்து அப்புறப்படுத்தியது காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையனூர் அருகே அதிவேகமாக சென்ற தனியார் கல்லூரி பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர். குட்டப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்தனபாண்டியன் என்பவர் தனது தாயாருடன் பையனூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்து மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த விபத்தில் இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்களை திருடுவதற்கு வாய்ப்பாக ஜன்னல் கதவை திறந்துவிட்டு சென்ற விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பஞ்சுப்பேட்டை 1வது வார்டு ஏகாம்பரபுரம் மேற்கு தெருவில் பள்ளிக்கூடம் அருகே அமைந்துள்ள நியாய விலை கடையில் விற்பனையாளராக கருணாகரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நியாய விலை கடையானது இரும்பாலான முன்கதவுகளால் பூட்டப்பட்டுள்ள நிலையில் மர்மநபர்கள் திருடுவதற்கு வாய்ப்பாக பக்கவாட்டு சுவற்றில் உள்ள ஜன்னல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும் ரேஷன் கடையில் பணியாற்றும் விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. வத்திப்பட்டி, மணக்காட்டூர், சிறுகுடி, செந்துறை, சமுத்திராப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாகை மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி செய்யும் இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மே 22 வரை கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக வேதாரண்யம் அருகே உள்ள உப்பு உற்பத்தி செய்யும் இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர்.